வணக்கம் நண்பா. நம்ம வீட்டில் உள்ள கட்டைக்கால் பெண்ணாயே நல்லபடியாக ஜோடி சேர்த்தாச்சு. இவங்க ரெண்டு பேருக்கான இனச்சேர்க்கை பதிவு தான் இது. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பார்க்கலாம். எவ்வளவோ வீடியோஸ் முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோஸ் இருக்கும்போது இந்த மேட்டிங் வீடியோ போடணுமா, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆமாங்கிறதான் பதில் சொல்லலாம். ஏன்னா எவ்வளவோ ஃபாரின் பீட்ஸு மேட்டிங் பண்ணுற வீடியோ, இனச்சேர்க்கை பண்ணுற வீடியோ, அவ்வளோ ஃபாரின் நாய்கள் வந்து இனச்சேர்க்கை வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் அவ்வளோ இது கொட்டி கிடக்கு. நீங்கள் யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அவ்வளோ மேட்டிங் வீடியோஸ் இருக்குது ஃபாரின் பீட்ஸுக்கு. நம்ம நேட்டிவ் பீட்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான், அவ்வளோவா இல்லை. அதனால் நான் அந்த மேட்டிங் வீடியோ போடுறது சம்மந்தமாக நான் தப்பாக நினைக்கல. ஏன்னா இதோட டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற ப்ரீடு இருக்க பட்சத்தில் நம்ம நேட்டிவ் பீட் வந்து கன்னிசிப்பி, பாறை, ராஜபாளையம், கோம்பை, கட்டைக்கால் நாய், ராம்நாடு நாய், இவ்வளோ இருக்கிறதுல இதில் நம்ம கட்டைக்கால் நாயை பற்றி டாக்குமெண்டேஷன் ரொம்பவே கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவில். அதனால் சரி, இதை பற்றி ஓரளவுக்கு டாக்குமெண்டேஷன் என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தோம்னா வீடியோ போடுறதா என்னோடய யூடியூப் சேனலில், அதை ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இவங்களோட வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம். நம்ம வீட்டில் உள்ள கட்டைக்கால் நாய் வந்து எப்படி செயல்படுது, அவங்க வாட்சிங் எப்படி இருக்காங்க, அவங்களோட கோவக்குறி எந்தளவுக்கு வீட்டில் பாசமாக இருக்காங்க, அவங்களோட கார்டிங் சென்ஸ் எல்லாமே நான் வந்து கட்டைக்கால் நாயை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கேன். அதனோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இதுதானே ஆரம்பமே, இதோட இனச்சேர்க்கை பதிவு தானே முக்கியமே. சரி, அதோட பதிவும் போட்டலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இது. நம்ம இப்போ கட்டைக்கால் பெண்ணாயை வளர்க்குறோம். இந்த கட்டைக்கால் செவலை கலர் ஒரு ஆண்ணாய் இருக்குல்ல, அது வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வளர்க்குறாங்க. வீட்டில் எதுவும் செயின் போட்டெலாம் கட்டில, அவங்க ரொம்பவே ஃப்ரீ ரோமிங்கில் வளர்த்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நாளாக அந்த பக்கம் அந்த வழியாக போகும்போது நோட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். தனியாக ரோட்டில் ஒரு 10 தெருநாய்கள் ஒன்றா நிற்கும் போது இவனோட சேட்டைகள் அதிகமாக இருக்கும். 10 பேரையும் இவன் தனியாக டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பான், அதை நான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த கட்டைக்கால் நாய்கள் வந்து டாமினேஷன் லெவல் அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப அந்த கேரக்டரில் ஸ்பெஷல்னே சொல்லலாம். இவங்களோட வாட்சிங் சென்ஸ், கேரக்டரு, கார்டிங்கு, அது அவங்களோட அக்ரஸிவ், ரெண்டாவது இவங்க டாமினேட் பண்ணுற விதம் எல்லாமே பார்த்தோமா, இவங்க சைஸ் தான் ஆள் கட்டையாக இருப்பாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களோட செயல்திறன் நான் கூடவே இருந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா 24 hours என்னோடய வாட்சிங்லேயே அந்த கட்டை இருக்குது. என்னென்ன செயல்பாடுகள் பண்ணுறாங்க அப்படின்னு நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அதனால் இவங்களோட இனச்சேர்க்கை பதிவு வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதனால் இந்த செவலை நாய் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிட்டு, நம்ம வீட்டில் இந்த கட்டநாய் பருவத்துக்கு உருவமே சரி இந்த செவலை கூட மேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு வார காலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள கட்டைக்கால் பெண்ணாயோட டேட் எனக்கு சரியாக தெரியலை. முத நாள் பிளட்டு லீக்கான டைமிங் வந்து எனக்கு சரியாக தெரியல. அதனால் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி நான் மேட்டிங் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி பார்த்தேன். நம்ம சேனலே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கட்டைக்கால் நாய்கள் இனச்சேர்க்கை தோல்வி தருணங்கள்னு சொல்லி போட்டிருந்தோம். 2 கட்டைக்கால் நாய்கள்ட்ட அட்டன் பண்ணது. அப்போ வந்து நம்ம வீட்டு கட்டைக்கால் நாய் வந்து அலோவ் பண்ணலை, ஏன்னா வந்து சரியான டேட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் உள்ள தெருநாய்கள்லாம் வந்துட்டு, நான் கொஞ்சம் ஃப்ரீ ரோமிங்கில் அவுத்துட்டு இருந்தேன், பக்கத்தில் உள்ள கொஞ்சம் உயரமான நாய்கள்லாம் வந்துட்டதுனால நான் சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால் இன்றைக்கி சரி கொண்டு வந்து விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் தான் வந்தேன். மணி இப்போ வந்து சாயந்தரம் 6:30 ஆகுது, வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லை. நான் கொஞ்சம் ரொம்ப தூரமாகவே நின்றேன், தூரமாக நின்றுட்டு ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்தேன். அதனால் இந்த வீடியோ குவாலிட்டியும் சரியாக இல்லாமல் இருக்கலாம், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த கட்டைக்கால் ஆண்ணாய் இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா இன்னும் ஒரு 3-4 தெருநாய்கள், கொஞ்சம் உயரமான ஆண்ணாய்கள் அவங்க வீட்டில் இருக்காங்க. அதனால தான் நம்ம வீட்டு பெண்ணாயை ஒரே இடத்துல கட்டி போட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் இந்த மேட்டிங் மட்டும் கொஞ்சம் தூரமாக இருந்துட்டு நம்ம வீடியோ எடுத்தோம். ஏன்னா பக்கத்தில் உள்ள நாய்கள் வந்து இங்கே வந்துடாமல் பார்த்துக்கிட்டோம். அதனால தான் நம்ம நாயை வந்து கட்டி போட்டிருக்கோம். இல்லைன்னா நம்ம நாயை வந்து பெண்ணாயை வந்து கொஞ்சம் செயின் இல்லாமல் ஃப்ரீ ரோமிங்கில் அவுத்து விட்டு கொஞ்சம் நம்ம மேட்டிங் ட்ரை பண்ணியிருக்கலாம். வேறு சில சிக்கல்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம செயின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு.
ஒரு வீட்டில் ஒரு நாய் பாசமாக வளர்க்கும் போது அந்த நாய் இது போல் இனச்சரிக்கை முடிஞ்சு அதை நல்லபடியாக குட்டி போடும்போது அந்த குட்டிகளை வளர்க்குற அனுபவங்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கலாம். அது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். அதே அளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதே அளவு அனுபவத்தை தான் கொடுக்குது. இந்த நாள் எனக்கு ஒரு மிகச்சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே கட்டைக்கால் நாய்கள். நம்ம கட்டைக்கால் நாய்களை வந்து அடுத்தடுத்து இனப்பெருக்கம் பண்ணி அவங்களை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவங்களோட அதே தொடர்ந்து என்னோடய ப்ரீடிங் செட்டப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களை பொறுத்த. ரெண்டாவது இவங்க ரெண்டு பேருமே கட்டைக்கால் நாய். இவர் ரோட்டில் தெரியறதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெண் கட்டைக்கால் நாயாக இருக்கலாம். கொஞ்சம் உயரமான திருநாய் கூட மேட்டாகும் போது ஒரு அஞ்சாறு குட்டி போடுதுன்னா அதில் ஒரு நாய் ரெண்டு நாய் ஒரு ரெண்டு குட்டி வந்து ஒரு கட்டைக்கால் நாய் குட்டியாக போடும். மீதி மூணு நாள் கொஞ்சம் உயரமாக போட்டுரும். அதனால் இவங்களை கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரீடிங் பண்ணாமே இருக்கும். இப்போ தான் நம்ம ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ப்ராப்பராக ரெண்டு நாயுமே கட்டைக்கால் நாய்கள் ஜம்முன்னு ஜோடி சேர்த்தாச்சு. நல்லபடியாக சேர்த்துட்டாங்க. இவங்க ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தோம்னா இந்த கட்டைக்கால் ஆண் நாய் வந்து சரியாக மேட் பண்ண முடியாமல் தவிச்சு கொஞ்சம் பார்த்துக்கலாம். அந்த நிற்கிற இடம் கொஞ்சம் சர்க்கிளாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உயரம் கொஞ்சம் முன்னப்பட இருக்கிறதுனால கொஞ்சம் இளைஞ்சலாக இருந்தது. ரெண்டாவது கட்டைக்கால் ஆண் நாய்கள் வந்து இந்த மேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா கட்டைக்கால் பெண் நாய்கள் கூட வந்து ரோட்டில் உள்ள திருநாய்கள் வந்து கொஞ்சம் கீழே அமுங்கி உட்காந்து கொஞ்சம் ஜோடி சேர்ந்துடும். உயரம் கம்மியாக இருக்க பெண்ணாய்கள் கூட, ஆனால் உயரம் கம்மியாக இருக்க இந்த கட்டைக்கால் ஆண் நாய்கள் வந்து உயரம் அதிகமாக இருக்க பெண்ணாய்கள் கூட போய் ஜோடி சேர முடியாதுல்ல. ஏன்னா இவங்களோட உறுப்பு கீழே இறங்கியிருக்கும், ரொம்ப எக்கி நின்று ஜோடி சேர முடியாது. அதனால் கட்டைக்கால் ஆண் நாய்களுக்கு அந்தளவுக்கு மேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஆரம்பத்தில் இவனுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இவனும் இதுக்கு முன்னாடி எந்த மேட்டிங் பண்ணதில்லை, இவன்ட்டேருந்து வேறு யாரும் குட்டியும் எடுத்ததில்லை. நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் டைமு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த செவலக்கல ஆண் நாய் கூட மேட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கும் காலை தூக்கி போடாமல் சைட்லேயே வச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் காலை ரொம்ப நேரம் கழிச்சு காலை தூக்கி போட்டுருந்தான். ஒரு 15 நிமிஷம் லாக்கில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. இருட்டிட்டு நல்லா வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். நம்ம ஆள் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்துட்டேன். இந்த நாள் ரொம்பவே இனிய நாளாக அமைஞ்சுது. இது வந்து டே 1. இப்போ ஃபஸ்ட்டு மேட் பண்ணியிருக்கோம். திரும்ப நான் நாளைக்கும் திரும்ப ஒரு மேட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். அதனால் நாளைக்கும் நல்லபடியாக ஒரு பகல் டைமில் மேட்டிங் முடிச்சுட்டு காலையில் டைமில் மேட்டிங் முடிச்சுட்டு அடுத்த பதிவு தொடர்ந்து போடலாம்.